கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருக்கணி பசங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயட்டோட 13th டே, அதாவது 13 நாள் நம்ம வந்து நம்ம டயட்ல வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க என் கூட டிராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போகலாமான்னு கேட்டிருப்பீங்க. ஸோ நான் அது வந்து 11th டேவே வந்து இல்லை 12th டே நீங்க வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இது வரையும் போகல. நான் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால என்னால் வாக்கிங் போக முடியல. இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரெக்டா அப்படின்னா இன்னில இருந்து நீங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சிருங்க, சரியா இருக்கும். அது எப்படி போகணும் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வேணா வந்து கூட நீங்க வந்து லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் டைம் விட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர்ல நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணும்போது வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த எனர்ஜி வந்து கம்மியாகாம கரெக்டா இருக்கும். நீங்க வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறதோ இல்ல தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதோ லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால கரெக்டா நீங்க இந்த ஒரு ப்ரொசீஜர்ல மார்னிங் வாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஏன்னா உங்களுக்கான டிஃபரன்ஸ் இப்பவே தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க டயட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு 13 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரைஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு 13 நாள் ரைஸே இல்லாம டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க வந்து உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க யோசிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளால முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட வெயிட் லாஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது நீங்க வந்து கண் கூட பாத்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டயட்டை எக்காரந்து கொண்டும் சீட்டிங் பண்ணாம இது வரையும் எப்படி டிராவல் பண்ணீங்களோ அதை அப்படியே டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கான கைட்னஸ், உங்களுக்கான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அதை பார்த்து அதை குக் பண்ணி சாப்பிட்டு இன்ன பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு டிராவல் பண்ணும்போது உங்களால நீங்களே நினைச்சாலும் சீட்டிங் பண்ண முடியாது. ஸோ சீட்டிங் இல்லாம டிராவல் பண்ணுங்க, உங்க அச்சீவ்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா ரீச் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்றத அப்படியே பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தேங்காய் எண்ணெயும் லெமன் ஜூஸும் நான் குடிச்சிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி குடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரிசி உப்புமா. இதுக்கு வந்து பொங்கல் மாதிரியே இருக்கும் இது, ஆனால் அரிசி உப்புமா. இதுக்கு வந்து தக்காளி சட்னி. இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து என்னோடய ஃபேவரட். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உட்காந்துட்டு செம்மையாக சாப்பிடுவேன், இது நிறைய செய்வாங்க. உட்காந்துட்டு பயமாக சாப்பிடுவேன். இந்த எனக்கு வந்து இந்த பொங்கல் கூட சாம்பாரை விட தக்காளி சட்னி கார சட்னி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், காரமாக சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனில் இது இருக்கும், அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் ஜஸ்ட் பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இது தான். என்ன பண்ணுறது, வாயை மூடிக்கிட்டு கும்பன்னு இருக்க வேண்டிய இது தான். கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு பழம், அதாவது இது வந்து கமலா ஆரஞ்சு தான், இது நான் தான் இதை உரிச்சு கொடுத்தேன். ஒன்று கூட நான் இதிலிருந்து எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது அவங்களும் டயட்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ப்ரெக்னன்சி டயட்டில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து சில ஃப்ரூட்ஸ் அலவுட். ஸோ அவங்க வந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதாவது நான் காலையிலேருந்து எதுவும் இதுவரையும் சாப்பிடலை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரையுமே எதுவும் சாப்பிடலை, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டேன். அதாவது காலையில் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் இப்போ வரையும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கேன், வேறு எதையுமே இது வரையும் சாப்பிடலை. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்காங்க, காலையில் அவங்க வந்து முட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆப்பிளும் ஒரு டம்ளர் பாலும் வந்து நல்ல ஃபுல் ஃபேட் இருக்கிற ஒரு பாலும் வந்து ஒரு டம்ளர் பாலும் கொடுத்துட்டேன். ஸோ அது முடிஞ்சது. இப்போ வரையும் நான் எடுக்கல, நைட்டு தான் என்னோட டின்னர் இருக்கும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படினால நான்வெஜ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சாப்பிடுவேன், இருந்தாலுமே சரி ஓகே, நான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.
அதனால வந்து அவங்க வரையும் வந்து நான் பன்னீர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். சோ அது என்ன செய்யறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். காலையில இருந்து என்னால வீட்ல என்னென்ன குசும்புகள் என்னென்ன சோதனைகள் வேதனைகள் எல்லாம் நடந்ததுன்னு என்னால எடுக்க முடியல. கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க பாத்திருப்பீங்க சிக்கன் பிராய்லர் சிக்கனை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற வீடியோ வந்து பாத்திருப்பீங்க. சோ அந்த ஒரு எடிட்டிங் அதுக்கப்புறம் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. நேத்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பசு மஞ்சள் வந்து ஆர்டர் பண்றதுக்கான நம்பரை வந்து தப்பா டைப் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வந்து மன்னிச்சுக்கோங்க. நீங்க சப்போஸ் பாத்திருந்தீங்க அந்த நம்பருக்கான சொந்தக்காரர் பாத்திருந்தீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு அதாவது நம்ம டயட் செட் கொடுக்குற நம்பர் இருக்கும் அதுக்கே நீங்க ஆர்டர் பண்ணலாம். உங்களோட பசுமஞ்சல கால் பண்ணி நீங்க அதுக்கே ஆர்டர் பண்ணலாம். இன்னும் பாலியோல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இட்லி தோசை மிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் சிப்ஸ் இருக்கு, குக்கீஸ் இருக்கு, அதே மாதிரி பசுமஞ்சள் தெரப்பி பேஸ்ட் வந்து பவுடராகவும் இருக்கு பேஸ்டாகவும் இருக்கு, அதே மாதிரி பாலியோலயே வந்து புட்டு மிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பாலியோல பாதாம் ரோஸ்டட் பாதாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அதுவும் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். சோ அது வந்து நான் நம்பர் தரேன், நீங்க அது கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 or 2 days வந்து கொரியர் வந்துடும். சோ அது வந்து இப்போ வரையுமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் அந்த ஐட்டம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது சாப்பிடறது, சோ எப்படி சாப்பிடணும் என்ன ஏது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டும் பண்ணலாம். இல்ல நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும் உங்ககிட்ட, நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், பிரச்சனையே இல்ல. சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலியோ ஃபாலோ பண்றத வந்து பாத்தீங்கன்னா தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம பண்றீங்க. சோ அதை கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டயட்டை வந்து நீங்க ரொம்ப நாள் ரொம்ப லாங்கா வந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் இப்போ வரையும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த டயட்ல டயட் சார்ட் அப்படின்றது செகண்டரி தான். ஏன்னா இந்த டயட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் டயட் சார்ட் அப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் அதோட ரிசல்ட் அதை எப்படி டிராவல் பண்ண எல்லாமே புரியும். ஏன்னா வந்து டயட்டோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்றத ரொம்ப 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 ஈஸி. இதை விட வேர்ல்ட பெஸ்ட் வெயிட் லாஸ் ப்ராசஸ் வெயிட் லாஸ் டயட் வந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஹெல்த்தியா நம்ம வந்து இந்த டயட்ல டிராவல் பண்ணுவோம். சோ அதனால உங்களுக்கான வீடியோஸ் அதாவது டயட் எக்ஸ்பிளைன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா தனித்தனியா நான் லிஸ்ட் வச்சிருப்பேன். அதை பாத்தீங்க அப்படின்னா இந்த டயட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கான டயட் சார்ட் வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம பர்சனலா கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், டயட் சார்ட் கொடுத்து கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீடியோஸ் என்னால பார்க்க முடியாது, நீங்க எனக்கு பர்சனலா கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரையுமே வந்து அதை நிறைய பேருக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கால் பண்ணி டயட் சார்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டைரக்டா நம்ம சேனல்ல எல்லாமே வீடியோஸ்ல இருக்கு. சோ அதை மட்டுமே பார்த்து ஃபாலோ பண்ணி 40 kgs கிட்ட லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க வீடியோஸ் மட்டுமே பார்த்து கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் மட்டுமே பார்த்து தாராளமா ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் டயட் சார்ட் வாங்கி பிளட் டெஸ்ட் எடுத்தோ இல்ல டயட் சார்ட் வாங்கியோ தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய உங்களோட பாலியோ ஃபுட்லயுமே நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டான ஒரு ஜேர்னி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸும் சரியாகும் பிளஸ் வெயிட் லாஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் நம்ம வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் இதுவரையும் எதுவும் சாப்பிடல. ஸோ 5 மணி நான் சொல்லியிருந்தேன், இப்போ வரையும் நான் எதுவும் சாப்பிடல. ஸோ இதுக்கு மேல நைட் என்ன அப்படின்றத வந்து நான் செய்யும் போது நான் அப்படியே காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ தான் நான் வெளியே போயிட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். 200 grams வந்து நான் அமுல்ல வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அமுல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ சாக்லேட்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலியோ டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க அதை வந்து தாராளமாக சாப்பிடலாம். அதில் வந்து சுகர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், டார்க் சாக்லேட் தான் அது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 55% இருக்குது பாருங்க. நான் இது யாருக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா என்னோடய ஒய்ஃப்க்கு வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் லோ சுகர் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு ரொம்ப அதிக சுகர் இருக்கிற சாக்லேட் சாப்பிடாம இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிட்டு டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது அவங்க கொஞ்சம் ரிக்கவர் ஆவாங்க.
சோ அதனால இத வாங்கிட்டு வந்தாங்க அவங்க இதில இருந்து சின்ன சின்ன பீஸ் வந்து அப்பப்போ வேணும்னா சாப்பிட்டுப்பாங்க சோ गाइस இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு ஸ்பெஷலான டிஷ் செய்ய போறாங்க இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குிறது தான் ஒண்ணு இல்ல ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம் நம்ம அதாவது பன்னீர் இருக்கு பாருங்க நான் வாங்கிட்டு வந்தேன் பாத்துるீங்க சோ பன்னீர் அப்படியே உதிர்த்து போட்டு இல்ல அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன கியூப்ஸா போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கோஸ் வந்து துருவி வச்சிருக்கு கேரட் இருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து வெங்காயத்தால் பாருங்க சோ நேத்து பாத்துるீங்க நேத்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் சோ இது எல்லாமே நம்ம அப்படியே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம் இத வச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிப்பிமா நூடு அந்த ஹிப்பிமா ஃப்ரைட் ரைஸ் mix இருக்கு இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி mix இது இது போடலாமா அப்படினு கேட்டிங்க அப்படினா போடலாம் ஏனா வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படினா உங்களோட பாலியோ ஃபுட்ட சீட்டிங் இல்லாம டிராவல் பண்ண உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி அளவுல போட்டு உங்களுக்கு அந்த फ्लेவர் வைஸ் போர் அடிக்காம ரொம்பவே வந்து இது ஹெல்ப் பண்ணும் ரொம்ப அளவு போடாம கம்மியா போட்டுக்கோங்க சோ அது போடிங்க அப்படினா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு फ्लेவர்ல நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு போர் அடிக்காம டிராவல் பண்ணலாம் இது என்ன பண்ண போறோம் மேடம் இது சும்மா panல போட்டு ரோஸ்ட் பண்ணிரப் போறேன் ஓ அப்ப வந்து இதுல அந்த ஃப்ரைட் ரைஸ்ல போட போறது இல்லையா ஃப்ரைட் ரைஸ்ல போ அத பண்ணிட்டு லாஸ்ட்ல கூட போட்டுக்கலாம் சரி ஓகே அப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்ல வந்து chicken piece க்கு பதில் இந்த பன்னீர் வந்து ரோஸ்ட் அப்படியே போட்டு போறாங்க நினைக்கிறேன் गाइस இது பன்னீர்ல வந்து பாத்தீங்கன்னா முளகாய் தூள் உப்பு மட்டும் தான் போட்டு mix பண்ணி இருக்கு பட்டர் போட்டு அந்த panல வந்து அப்படியே போட போறாங்க இது வந்து அப்படியே எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி அப்படியே வந்து திருப்பி போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ண போறாங்க फ्रेंड्स ஃப்ரைட் ரைஸ் செய்யிறதுக்கு இதுல வந்து பட்டர் போட்டுருங்க ஆனியன் போட்டுக்கோங்க அப்படியே பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ தாளியில வந்து ஆனியன் அதிகமா யூஸ் பண்ண கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கோஸ் போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி துருவி வெச்சுக்கணும் கோஸ் வந்து. அதே மாதிரி கேரட் போட்டுக்கோங்க. சோ கொஞ்சம் பச்சையா இருந்தது அப்படினா நமக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் फ्लेவர் கிடைக்கும். விடும் அதனால நெருப்பு நிறைய வச்சி பண்ணீங்க அப்படினா தண்ணி விடாம நல்லா அப்படியே வந்து ரோஸ்ட் ஆகும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் நீங்க ரைஸ் இல்லேன்ற மாதிரி ஃபீலிங்லாம் இல்ல தேவையே இல்ல உங்களுக்கு இத நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த மசாலா போடுறங்க ஃப்ரைட் ரைஸ் மசாலா போடும்போது அதுலயே கொஞ்சம் salt இருக்கும் அதனால வந்து salt மட்டும் கொஞ்சம் பாத்து போட்டுக்கோங்க உங்ககிட்ட நீங்க அத போட போறது இல்ல அப்படினா நீங்க வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா salt pepper போட்டுக்கோங்க இந்த இடத்துல chili powder வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறம் இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெங்காயத்தால வந்து நேத்து வாங்கிட்டு வந்த அதை போடுறேன் சோ நீங்க வந்து ஹாப்பி மா மசாலா அந்த போடலாமா அப்படிን கேட்டா நிறைய பேர் போட கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா வந்து பெரிய அளவுல சீட்டிங்க்கு ஒரு ஒரு ஸ்பூன் மசாலா போட்டு நம்ம அந்த फ्लेவரோட சீட்டிங் பண்ணாம டிராவல் பண்றது எவ்வளவோ பெட்டர்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரியும் நல்லா mix பண்ணிட்ட அப்புறம் இப்போ வந்து pepper போட்டுருங்க சோ pepper வந்து போட்டு நல்லா mix பண்ணிட்டு அப்டே இறக்கிட வேண்டியதுதான் சூப்பரா ரொம்ப ஃபாஸ்டா நீங்க அத கட் பண்றால டைமிங் தான் இருக்குமே தவிர்த்து செய்யிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நீங்க இதுலயே முட்டையும் போட்டு செஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்ல மத்தபடி வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே ஒரு சூப்பரான फ्लेவர்ல சம குவாலிட்டியான ரிச்சான ஒரு டேஸ்டி இருக்கும் இதல நான் இந்த பன்னீரை வந்து இதல போட போறேன் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல chicken piece மாதிரி நல்ல அப்படியே பாக்ஸ் பாக்ஸா நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு சோ फ्रेंड्स இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பன்னீர் அப்படியே போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் + பன்னீர் ஃபேட் மீல் எல்லாமே சேர்ந்தே வந்துரும் இதல சோ இது mix பண்ணிட்டீங்கனா அப்படியே ஒரு chicken போட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வெஜிடேரியன் ஃபாலோ பண்றவங்களுக்கு இருக்கும் நம்ம செய்யும்போது डायरेक्टली அதாவது வெஜி நான் வெஜ் ஃபாலோ பண்றவங்களுக்கு डायरेक्टली chickenஏ போட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படினா பயங்கரமான ஒரு फ्लेவர்ல ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிரும் फ्रेंड्स எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே அனல் பறக்க செம்மயா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டின்னர் வந்து இதுதான் அதாவது பட்டர்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு அதுல பன்னீர் போட்டுருக்கும் சோ பட்டர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எது வேணா பேர் வெச்சுக்கலாம் நம்மளே பேர் வெச்சுக்க வேண்டியதா எல்லா ஐட்டम्सும் சேர்த்து எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ் வெச்சிருக்காங்க இது வந்து செஷன் சாஸ் இது சும்மா ஒரு फ्लेவர்க்காக ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல இவங்க வந்து இது வச்சிருக்காங்க சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளோட டின்னர் நான் இப்போதான் சாப்பிட போறேன்
டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 8:20 ஆகுது. ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே பாத்துருப்பீங்க. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போறேன், எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட போறேன், செம்மையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்காம டிராவல் பண்ணலாம். உண்மையிலே ரைஸுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, சேம் அப்படியே இருக்கு. இந்த பன்னீர் வந்து சிக்கன் மாதிரி செம்மையா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து போர் அடிக்காம டிராவல் பண்ணலாம். இது வந்து இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கு. ஆனா அவளை சாப்பிட முடியாது டயட்ல. இத்தினால நம்ம டிராவல் பண்ணிருக்கோம்னா அவளை சாப்பிட முடியாது. ஸோ இன்னைக்கு என்னோட மீல் வந்து முடிஞ்சது. நாளைக்கு என்னன்றத நாளைக்கு வீடியோஸ்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு கரெக்டா 10 நிமிஷம் ஆகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா பசுமை ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நான் தினமும் சொல்றது தான், ஏன்னா நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க பசுமை ஜெல் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த பசுமை ஜெல் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு நாள் முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு முடிஞ்சுது, நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.